நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பிஎம் கிசான் இந்த திட்டத்தின் மூலமா வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்குறாங்க. 12வது தவணை இனி பெற வேண்டுமானால் அரசு ஒரு சில நிபந்தனைகளை புதியதாக விதித்துள்ளனர். அது என்ன, அது குறித்து ஏதாவது ஒரு சில மாவட்டங்கள்ல ஆன்லைன் அதுக்கான லிஸ்டும் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளா உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகமைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். பிஎம் கிஷான் திட்ட விவசாயிகள் நில ஆவணங்களை சரிபார்த்து கொள்ள அழைப்பு. அதாவது யாரெல்லாம் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமா நீங்க உதவித்தொகை பெறுறீங்களோ அவங்க உங்க பேர்ல இருக்கிற பட்டாவை தற்போது உங்க பேர்ல இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ண இருக்கிறாங்க. அது குறித்த விரிவான தகவலை பார்த்துட்டு அது குறித்த பட்டியல் எதுவும் ஆன்லைன்ல எதுவும் அப்டேட் பண்ணிக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ரெண்டு ரீசன், ஒன்று இது, ஒன்று இன்னொன்று வந்து வெளியூர்களுக்கு போயிருந்தாலும் அதுக்கான பட்டியல் பேர் பட்டியலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பார்க்க இருக்கிறோம். பிஎம் கிசான் திட்ட பயனாளிகள் தங்களது நில ஆவணங்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் காண்பித்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் என கலெக்டர் கார்மேகம் அவங்க தெரிவித்திருக்காங்க. இது குறித்து சேலம் மாவட்ட கலெக்டர் கார்மேகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பது, தமிழ்நாட்டில் பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டமானது கடந்த 2018 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு விவசாய குடும்பத்திற்கு 2000 ஆண்டிற்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கி வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை பதிவு செய்த விவசாயிகளுக்கு 11 தவணை தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 12வது தவணை பெறுவதற்கு விவசாயிகள் தங்களது நில ஆவணங்களை சரிபார்ப்பு செய்வது அவசியம் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. பிஎம் கிசான் திட்ட பயனாளிகள் நில ஆவணங்களினை தமிழ் நிலம் இணையதளத்துடன் இணைத்து சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. பிரதமரின் கௌரவ நிதி பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய நில ஆவணங்களின் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் காண்பித்து சரி செய்து கொண்டால் மட்டுமே அடுத்த தவணை தொகை கிடைக்கும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. எனவே தகுதியான விவசாயிகள் அனைவரும் தாமாக முன்வந்து நில ஆவணங்களை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் ஆதார் அடிப்படையிலான நிதி விடுவிப்பு நடைபெறுவதால் தகுதியான விவசாயிகள் அனைவரும் தங்கள் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்திடவும், பிஎம் கிசான் வலைதளத்தில் KYC பதிவேற்றம் செய்துவிடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் 3 விஷயங்களை இந்த செய்தி வெளியீடில் வெளியிட்டிருக்காங்க. 1, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பட்டா விவரங்களை வட்டார வேளாண் உதவி இயக்குனர் இல்லைன்னா தோட்டக்கலை உதவி இயக்குனர் அவங்க இந்த அலுவலகத்தில் வெரிஃபை பண்ணிவிடுங்க. 2வது, எந்த பேங்கில் நீங்கள் பிஎம் கிசான் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்கில் உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்லி கொடுத்துருங்க. 3வது, பிஎம் கிசான் வெப்சைட்டில் உங்கள் ஆதாரை கொடுத்து லிங்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இது போக இன்னொரு விஷயம் சொன்னேன், கிராமத்தில் வசிக்காதவங்க பெயர் பட்டியலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ராமநாதபுரம் வெப்சைட்டில், கவர்மெண்ட்டோட அரசு வெப்சைட்டில் முகப்பு பேஜில் போனால் அவங்க வந்து ஒரு செய்தி வெளியீடாக வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வட்டாரம் வாரியாக கிராமத்தில் வசிக்காத பட்டாதாரர்கள் விவரம். ஸோ யாரெல்லாம் பிஎம் கிசான் நிதி வாங்குறாங்களோ அவங்க பெயர் பட்டியலேருந்து யாரெல்லாம் அந்த ஊரில் இருக்காங்க இல்லை அப்படிங்கிற விவரத்தையும் எடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ண உடனே அவங்க வந்து ஒரு PDF ஃபைலாக ஓப்பன் ஆகுது. அதில் கிராம வாரியாக குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது இந்த ஃபார்மெல்லாம் அந்த கிராமத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பட்டா நம்பர் என்னது, அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ வருங்காலங்களில் மேபி தற்போது வரைக்கும் 3 விதமான கண்டிஷன், 1 வந்து வேளாண் உதவிகளத்தில் நீங்கள் பட்டா கொடுத்து வெரிஃபை பண்ணணும், 2வது பேங்கோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும், 3வது பிஎம் கிசான் வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருக்கணும். இனி வருங்காலங்களில் மேபி யாரெல்லாம் இடம் வச்சுட்டு வெளியூர் அந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்களோ உங்களுக்கு கேன்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்று நான் நம்புகிறேன். இது உறுதிப்படையான தகவல் அல்ல,
ஆனால் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, மேபி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கா கூட இருக்கலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு தான் இது கொடுக்கணுங்கிற மாதிரி அரசினுடைய நோக்கம். பெரிய விவசாயிகள் நிறைய இடம் வச்சு நிறைய அதில் லாபம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த 6000 உதவி தொகை கட்டாயம் தேவையில்லை என அரசு நினைக்கின்றது என நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம், அரசு அடுத்தடுத்த அதாவது ரெகுலேட் பண்ணிகிட்டே வராங்க. தவறான நபர்களுக்கு போகக்கூடாது என்று அரசு ஒவ்வொரு அந்த கண்டிஷனை திருத்தி 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 கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வருங்காலங்களில் என்ன ஒரு விதிமுறைகளை விதிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக அரசு செய்தி வெளியீடாக வரும் பட்சத்தில் நம்முடைய சேனலில் அது ஒரு காணொலியாக வெளியிடுகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.